ஸோ ஆய் சேலம் டேக்கி சீரியஸாக நேருக்கு வணக்கம்ங்க. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் சீலாங்கப்படி பைபாஸில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்க. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா த வீல்ஸ் சொல்லிட்டு ஒரு மல்டி பிராண்ட் சைக்கிள் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிட்ஸ்க்கான சைக்கிளாக இருக்கட்டும், சின்ன சின்ன கிட்ஸ்க்கான சைக்கிளாக இருக்கட்டும், அண்ட் தென் என்னை மாதிரி யங்ஸ்டருக்கான சைக்கிளாக இருக்கட்டும், ரைடிங் சைக்கிள் வச்சுருக்காங்க, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் கூட நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் இருக்குது, அண்ட் கேட்டகரிஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸிங்கெல்லாம் எப்படி இருக்குது, சைக்கிள் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, அண்ட் தென் உங்கள் ஃபேவரட் கலர்ஸ் வந்து சில பேருக்கு சில கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஃபேவரட் கலர்ஸ்லேயும் நம்ம கேட்குற கலரில் சைக்கிள் கிடைக்குமா, அப்படி என்ன ஏதுங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம முழுசாக அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டைம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட நின்றுட்டு இருக்கிறது தான் அந்த சாப்பாடு ஓனர். ஸோ வணக்கம் ஜி, உங்கள் நேம் ஜி? வணக்கம் சார். சார் என்னோட பேர் குருஹானுதி. நாங்கள் இங்கே சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு 30 இயர்ஸாக இருக்கிறோம். எங்களோட ஷோரூம் இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது, அதே போல் ஃபைவ் ரோட்ஸில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஃபைவ் ரோட்ஸில் இதே போல் ஒன்றும் பெரிய ஷோரூமாகவே இருக்குது, இங்கே அதே போல் எங்களோட ஷோரூம்ஸ் போயிட்டுருக்குது. நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கோம். அது போல் நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்குறோம், நிறைய ஸ்கூல் செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸு, ரைடிங் செக்மெண்ட்ஸு, சைக்கிளிஸ்ட்டு, நிறைய பேருக்கு சைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ உங்களுக்கு யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாத்தோட சைக்கிள்ஸுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஜி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஸ்கூல் கிட்ஸ் இருக்காங்களே டீனேஜர்ஸ், அவங்களுக்கான சைக்கிளில் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். போகலாம் சார், அந்த மாதிரி மாடல் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக. ஜி, ஸ்கூல் கிட்ஸ்க்கான சைக்கிள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சைக்கிள் தானே? ஆமாங்க சார், இது எல்லாமே ஸ்கூல் கிட்ஸுக்கானது தாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா டீனேஜர்ஸ் ஓட்டுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இயர்ஸ் தான் இருக்கிறாங்க பசங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாதிரி பசங்க ஓட்டுறதுக்கு ஸ்ட்ரீட்ல ஓட்டிக்கிறதுக்கு இது ஜூனியர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க சார். எப்படி அப்படின்னா பசங்க 24 இன்ச்சஸ் சைக்கிள் இது. இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த சைக்கிளை ப்ரொவைட் பண்ணி ஓட்டிக்க முடியும் குழந்தைங்களால ஓட்டிக்க. அதே போல் இதனுடைய பட்ஜெட்டும் ரொம்ப பெருசாக இருக்காதுங்க சார், 5,500 இல்லை 6,000 அதுலேருந்து ஸ்டார்டிங்கே வருது இந்த கிட்ஸோட செக்மெண்ட்டில். நல்லா இருக்குது, ரைடிங் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதில் சொல்ல போனால் அப்படின்னா நல்ல வெயிட் கெப்பாசிட்டியே தாங்கும், பெரியவங்க உட்காந்தாலும் நல்லா தாங்கும், நம்ம வெயிட் கூட நம்ம வெயிட்டே கூட தாங்கும், அந்தளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இது ஆனால் பொறுத்த வரைக்கும் இது பேசிக் மாடல் தான் இந்த மாடல். ஓகே, இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இப்போ புது மாடல்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாடல்லாம் பாருங்களேன், டபுள் கலர்ஸ் வருது. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கலர் வருது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் மாதிரி இருக்கும், பின்னாடி கேரியரோட வரும், பட் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் வரும். 2 கலர் வருது, கலர் கூட லைக் பிளாக் அண்ட் லைட் கிரீன், லைட் சூப்பர். அதாவது ஃப்ளோரசன்ஸ் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இந்த கிரீனும் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க, லைஃப் நல்லா இருக்கு. அதே போல் உங்களுக்கு ரைடிங் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் இதனுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000-7,500 அந்த மாதிரி பட்ஜெட் இருக்கு. ரைடிங் ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்கு, டயர்ஸ் எல்லாம் நல்லா பல்ஜிங்காக கொடுத்துருப்பாங்க. அது போல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குலே நாங்கள் எங்கள் இந்த கிட் செக்மெண்ட்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் 24 இன்ச் சைஸஸ்லேயே எங்கள்கிட்ட டிஸ்க் பிரேக் சைக்கிள்ஸுமே வருது. ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃப்ளோரசன் கலர்ஸ்லேயே டிஸ்க் பிரேக் சைக்கிள்ஸ் பசங்க இன்றைக்கி ரைடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சோம்னா உடனே ஸ்டாப் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் சைக்கிள்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ்லையுமே பசங்க 24 இன்ச் சைஸ்லேயே நாங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் எங்கள் கிட்ட. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாமே என்ன பிராண்ட் ஜி? இது எல்லாமே கேங்னு ஒரு பிராண்டில் வருது. ஓகே, எங்கள்கிட்ட கேங் பிராண்ட் வருது, ஹெர்குலஸ் பிராண்ட் வருது, ரெண்டு பிராண்டுமே நாங்கள் டீல் பண்ணுறோம். ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ஹெர்குலஸில் வரது தான் மாடல்ஸ். ஓ, இதெல்லாம் ஹெர்குலஸ், இதெல்லாம் ஹெர்குலஸ் நல்லாவே ஃபெமிலியராகவே தெரிஞ்சிருக்கும் ஹெர்குலஸ் பிராண்ட். அதே போல் இப்போ கேங்குங்கிற பிராண்ட் இப்போ நிறைய பேருக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சு, நிறைய பேர் இதை கேட்டு வராங்க, எனக்கு இந்த பிராண்டு கொடுங்க, இந்த கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு வர கஸ்டமர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. ஓகே, அதுலேயே அந்த செக்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது இப்போ நம்ம 24 இன்ச் சைக்கிள் பார்த்தோம், இப்போ அடுத்த 26 இன்ச் சைக்கிள் பார்க்கலாம். அது யாருன்னா நீங்கள் நான்லாம் எடுத்து ஓட்டிக்கிற மாதிரியான சைக்கிள்ஸில் வருது. அடுத்த செக்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தது 24 இன்ச் பார்த்தோம், அதாவது ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு பசங்க ஓட்டுற மாதிரி பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 15 வயசு வரைக்கும் அதே ஓட்டுவாங்கன்னு கிடையாது, அதுலேயும் ஒரு சில பேர் நம்ம 13-14 வயசுலேயே பசங்க ஹைட்டாக இருப்பாங்க, இல்லை நம்ம கண்டிப்பாக உங்களை என்ன மாதிரி ஹைட் வந்துருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி 26 இன்ச் சைக்கிள்ஸ் கொடுக்குறோம். 24 இன்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ கன்ஃபர்மேஷன்ல பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 இன்ச்சஸ்லேயே நம்ம அப்போ பார்த்த மாதிரி டபுள் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிளாக் கிரீன், பிளாக் ஆரஞ்சு, இதுலேயே அதே மாதிரி 26 இன்ச்சஸில் கொடுக்குறாங்க. இதே போலயே இந்த மாடல்லேயே அப்படியே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டிஸ்க் பிரேக் செக்மெண்ட் வருது, நம்ம பார்த்த மாதிரி டிஸ்க் பிரேக் செக்மெண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி பெரியவங்க ஓட்டிக்கிறதுக்கு
இன்னைக்கு நிறைய ஜிம் பர்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறத விட சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்குங்க சார் சைக்கிளிங் பண்ணுறதுல உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைக்கிளிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும், அது போல் என்ன பண்ணீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டி ட்ரெட்மில் மாதிரி தான் உங்களுக்கு சைக்கிளிங்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரைடிங்கோட ஸ்மூத்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களோட பாடி கம்ஃபர்டபுள் நல்லா கிடைக்கும், உங்களோட பெல்லிஸ் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக போக. இந்த செக்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் செக்மெண்ட் இன்னும் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பசங்களை என்ன பண்ணுவோம், எனக்கு பின்னாடி நடுவில் ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி வேணுங்க ஓகே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்ப்ரிங் வச்ச சைக்கிள்ஸ் கொடுக்குறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபைன் ஃபைன் ஃபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடுவில் ஸ்ப்ரிங் வச்சு வர்றது வந்து என்ன ஜி? இது என்ன அப்படின்னாங்க சார், இது ஸ்கூல் பசங்க ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைப்பாங்க, உட்கார கிடைக்கும். ஓ ஓகே ஓகே. நீங்கள் பசங்க நிறைய பேர் விரும்புறது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சைக்கிள்ஸ் விரும்புறாங்க. ஃப்ரண்ட்லி சஸ்பென்ஷன் வந்துடும், பேக்லேயும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்துடும். ஓ ஓகே. கொஞ்சம் ரைடிங்க்கு நல்லா இருக்கும். அவனுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு போகிறதுக்கு, கிரிக்கெட் விளையாட போகிறதுக்கு, பேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பசங்களாம் நம்ம சின்ன வயசில் ஓட்டி நைன்டிஸில் நைன்டிஸில் ஓட்டிருக்கோம் இந்த மாதிரி பின்னாடி ஸ்ப்ரிங் வச்ச வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி. இதுலேயுமே ரெண்டு கலர்ஸ் வருது உங்களுக்கு. ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா மில்ட்ரி கிரீன்ல வருது, அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ரெட் வருது. ரெட் ஓகே ஓகே ஓகே. எல்லாமே மேட் ஃபினிஷிங் கலர்ஸ். அது அந்த ரெட் வந்து நல்லா ஒரு கிளாசி மேட் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங்கா இருக்கும். உங்களுக்கு கலர் இதாவது ஃபேட் ஆகாது, லைஃப் நல்லா இருக்குது. சைக்கிள் ஆக்சுவலி கிரீன் கூட நல்லா பார்க்க நல்லா மேட் ஃபினிஷ் நல்லா இருக்கு, லுக்கு நல்லா இருக்கு. லுக் வைஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பெனி சூப்பரா தராங்க உங்களுக்கு, ரொம்ப அஃபோர்டபுளான பிரைசஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 9500 rupees தான் வருது இந்த சைக்கிளோட பிரைஸ். நீங்க 10,000 பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் தாராளமா, நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. இதுவரையும் நான் பார்க்க செக்மெண்ட்லேயே வந்து இதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க கிளாசியாக ரெட்ரோ லுக்கில் இருக்கு. உண்மைதான் சார், உண்மை சார், நல்லா இருக்கும் பாச இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் நிறைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்குது, பசங்க பார்த்த உடனே எடுக்கிறாங்க. அந்த கலர் பார்த்தோடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உண்மைதான் சார். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம டிஸ்க் பிரேக் செக்மெண்ட்ஸில் பார்த்தோம், வித் கேரியர் பார்த்தோம், இது வித்தவுட் கேரியரில் வருது இந்த மாடலில். ஓகே. வித்தவுட் கேரியரில் வருது. எங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, நாங்கள் நிறைய இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ் பண்ணுறோங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்திரேலியன் டிசைன் சைக்கிள்ஸ் பண்ணுறோம், ஜெர்மன் மாடல்ஸில் பண்ணுறோம். கியர் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சைக்கிள்ஸ் வருது. மாண்ட்ராங்கிற பிராண்டு இங்கிலாந்துலேருந்து வர பிராண்ட்ஸ் அதெல்லாம், அது இங்கே இந்தியனோட டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிராண்ட்ஸை நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அது போல் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சிங்கிள் ஸ்பீட் இப்போ நம்ம பார்க்குறது பூராமே என்ன பண்ணுறோம், வித்தவுட் கியர் சைக்கிள்ஸ் தான் பார்க்குறோம் ஸ்கூல் பசங்களுக்கு. வித்தவுட் கியர் சைக்கிள்ஸ் ஒரு சில பேர் ஸ்கூல் பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கியர் சைக்கிள்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி கேரியர் வச்ச மாதிரி, பின்னாடி பேக்ஸை கொண்டு போய் கேரி பண்ணி போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு கியர் சைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம கியர் சைக்கிளோட செக்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ்லேயே இம்போர்ட்டட் இதெல்லாம் வருது பாருங்க, சிங்கிள் ஸ்பீட் சைக்கிள்ஸ் வருது இதெல்லாமே. ஜி இது இம்போர்ட்டடில் எந்த ஊரில் இருந்து ஜி? இம்போர்ட் ஆஸ்திரேலியன் சார், ஆஸ்திரேலியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே சைக்கிளே கொடுத்துருப்பாங்க, டிசைன்ட் இன் ஆஸ்திரேலியான் கொடுத்துருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. ஆஸ்திரேலியன் டிசைன் சைக்கிளே ஃப்ரேம்லேயே கொடுத்துருப்பாங்க. அது போல் இதனுடைய ரைடிங் ஸ்மூத்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு 30-35 இயர்ஸில் ஓடுறாங்க. அதை விடுங்க, இன்னும் ஏஜ்டு பர்சன் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 45-50 இயர்ஸ், அவங்களே ஃபஸ்ட்டு ஏஜ்டு பர்சன் சொல்லக்கூடாது, அவங்களே இப்போ யங்ஸ்டர் மாதிரி தான். ஆமாம். நீங்கள் சைக்கிளிங் ஓட்டினாலே போதுங்க சார், நல்ல ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வருதுங்க சார். நிறைய ஓடுறாங்க. என்கிட்ட இதுக்கு முன்னாடி இதை கொடுத்ததில்ல, நல்ல ஒரு ஃபேட் பர்சன், ஒரு 120-125 kg இருப்பாங்க அந்த பர்சன். ஓகே ஓகே. அவங்க ஓட்டிட்டு நல்ல ஸ்வெட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அவங்க நல்ல கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண உடனே கஸ்டமர்ஸ் அவங்களே கூட்டிட்டு ஆரம்பிச்சாங்க, இந்த பிராண்டை கொடுங்க, எனக்கு இந்த மாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கு. இந்த பிராண்டு யூஸ் பண்றாங்க சார். இதை விட இன்னும் 77 ஒரு சின்ன டவுட், இதை எடுக்கும் போதே நீங்க வந்து சிங்கிள் ஸ்பீட் சைக்கிள் என்ன கான்செப்ட்? சிங்கிள் ஸ்பீட் சைக்கிள் அப்படின்னா நம்ம மல்டி ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே சிங்கிள் ஸ்பீட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது சிங்கிள் ஸ்பீட் நீங்க வெறும் யூஸ்வலா பெடல் எடுத்து போது இந்த இடத்துல வெறும் ஒரு ஃப்ரீவில் தான் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல ஒரே ஒரு கிராங்க் செட் தான் இருக்கும். ஓகே. மல்டி ஸ்பீட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல 3 கிராங்க் செட் இருக்கும், 7 ஃப்ரீவில் செட்ஸ் இருக்கும். ஓ, செயின் அப்படி சேஞ்ச் ஆகுற மாதிரி. அதுதான் நம்ம கியர் சைக்கிள் செக்மெண்ட்ஸில் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிராண்டு வருது, நல்லா இருக்குது. இந்த பிராண்டில் விட இந்த 77 ஒரு பிராண்டை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லா சைக்கிள்லையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷலைஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிங் கொடுத்துருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. வீல சுத்தமா, வீல் சுத்துற சத்தம் கூட கேட்காது, தெரியும். அந்த அளவுக்கு ரைடிங் சுத்தம் மெரிக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெடலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 இயர்ஸ் இருக்கிறாங்க, 55 இயர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஓட்டணும் சைக்கிளிங் பண்ணணும், காலையில் மார்க்கெட் போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து ஓட்டுறோம். அவங்களுக்குலாம் ஓட்டணுடைய கம்ஃபர்ட்டே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக ஓட்டுவாங்க. டயர்னஸே தெரியாதுங்க சார், துளி கூட டயர்னஸ் தெரியாது. டயர்னஸ் தெரிஞ்சாலும் தாராளமாக என்கிட்ட வாங்க, திருப்பி வந்துடுங்க. என்ன சார் இந்த சைக்கிள் ஓட்டினா டயர்னஸ் கண்டிப்பாக வரவே மாட்டேங்குது, 100% சொல்கிறேன்.
100% ஷூரா சொல்றேன். சோ நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சைக்கிள் ஓட்டறதோட என்ஜாய் பண்ணி சைக்கிள் ஓட்டலாம். அதுதான் சிம்பிள். நீங்க சொன்ன கான்செப்ட் தான் ஒரே சிம்பிள். என்ன அப்படினா இது இன்னைக்கு நிறைய ஸ்கூல் பசங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது 29 இன்சஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 பாயிண்ட் ஹைட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யூஸ் பண்றது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹைட் 29 இன்சஸ் தான். இது கரெக்ட் சைஸே கிடையாது. ஓகே, சைக்கிள் செக்மெண்ட்ல ஒன்றும் வரவே இல்லை. ஸோ அந்த செக்மெண்ட்ல போகும்போது இது நல்லா இருக்குது, ஓடுது. இதுல 26 வருது, 27.5 வருது. ஒவ்வொரு வேரியன்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் மாடல் மாறிக்கிட்டே வருது. ஆக்சுவலா இது என்ன பிராண்ட்ஜி? 77. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியன்ல டிசைன் பண்றது, ஆனா உள்ளார உள்ள ஸ்பேர்ஸ் எல்லாமே ஜெர்மனோட ஸ்பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓ ஃபைன். சோ அந்த அளவுக்கு ரைடிங் ஸ்மூத்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே 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 ஓகே. முன்னே சொல்லியிருந்தீங்க ப்ரீவியஸ் அந்த மாடல் பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீட் மல்டி ஸ்பீட் ரெண்டு இருக்குன்னு. சிங்கிள் ஸ்பீட் நம்ம பார்த்துட்டோம், மல்டி ஸ்பீடுங்கிறது என்ன? அதான் செயின் வந்து ஷிஃப்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. செயின் ஷிஃப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மல்டி ஸ்பீட் இதில் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே மல்டி ஸ்பீட் தாங்க சார் மாடல். ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 45,000 வரைக்கும் சைக்கிள்ஸ் எல்லா சைக்கிள்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு சில மாடல்ஸ் எனக்கு வேணும், எனக்கு 80,000 ஒரு மாடல்ஸ் இருக்குது வேணுங்க. நீங்கள் எங்கிட்ட கேட்லாக் கேளுங்க, நான் கேட்லாக் காமிக்கிறேன். கண்டிப்பாக இதில் மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 lakh இன்னும் 2 lakhs வரைக்கும் நான் சைக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs வரைக்கும் சைக்கிள்ஸ் ஓடிட்டு கண்டிப்பாக இருக்குது. நம்ம தளபதி ஓட்டினார் பாருங்க, 2 lakh ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் ஓட்டினா பாருங்க. அந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் வருது. ஸோ இப்போ மல்டி ஸ்பீட்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி வருங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிராங்க் செட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ரீவிங்ஸ் மாறும், 7 ப்ரீவிங்ஸ் மாறும். இந்த இடத்துல கிராங்க் செட்ஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்க, ஜூமிங்ல வேணாலும் காமிங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் மாறும். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி மாற்ற மாற்ற உங்களுக்கு சேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓ ஓகே ஓகே. ஓ அதுவே ஷிஃப்ட் ஆகிக்குது, ஷிஃப்ட் ஆகும். நம்ம இங்கே மேலே சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் டெலிவரி கொடுக்க தயார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வீடியோ பார்க்குறவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, என்கிட்ட இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ போட்ட போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணால் வெளிநாட்டில் உள்ள போஸ்ட்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணால் எனக்கு வீடியோ கால் வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மாடல்ஸ் காமிப்பேன். மாடல் செலக்ட் பண்ண உடனே அவங்களுக்கு எங்கே டெலிவரி வேணும், தூத்துக்குடி வேணுமா, திருநெல்வேலி வேணுமா, கன்னியாகுமரி வேணுமா, எங்கே வேணுமாலும் நாங்களே டெலிவரி ப்ரொவைட் பண்ணித்தரோம். உங்களுக்கு சைக்கிள்ஸ் அப்படியே ரெடியாகவே வந்துடும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பேக்கிங் பண்ணி ரைடிங் ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேரளாவிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாமா ஜி? தாராளமாக ப்ரொவைட் பண்ணி தரேங்க சார். நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா பக்கமும் எங்களுக்கு டெலிவரி போயிட்டு தான் இருக்கு சரிங்களா. தாராளமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா, ஃபுல்லாக ஓவர் சவுத் இந்தியா. நாங்கள் டாய்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், டாய்ஸ் இந்த பேபி கார்ஸ், பேபி ஜீப்ஸ்லாம் வருது. இதெல்லாம் நான் எல்லா பக்கமும் கொடுத்துருக்கிறேன், இந்தியா பூரா சப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் டெலிவரி போயிட்டு இருக்கு. நானும் பண்ணிட்டுருக்கேன், எங்கள் ஃபைவ் ரோட்ஸில் உள்ள என் பிரதர் தான் அங்கேயும் பார்க்குறேன். ஓகே, நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணிடுவோம்னால. ஓகே, மேக்ஸிமம் சேலத்தில் வீல்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. அதுபோல் உங்களுக்கு என்ன ஒரு நம்ம சைக்கிள் ஷோரூமில் இங்கே சேலமில் உள்ளவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கொடுக்கணும், ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய சைக்கிள்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்கிராப்புக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது, இதை போட்டால் ஸ்கிராப் போட்டால் என்னடா வேல்யூ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னது அப்படின்னா அந்த சைக்கிள்ஸ் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போட்டு நீங்கள் எங்கள்கிட்ட புது சைக்கிள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் பண்ணி தரேன். இது இந்த வீடியோ இது வரைக்கும் யாருக்கு நான் கொடுக்கல, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தரேன் நான் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பழைய சைக்கிள்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொண்டு வந்து போட்டு புது சைக்கிள் எடுத்துருப்போங்க தாராளமாக. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த குக்கர் இதுக்குலாம் தான் தருவாங்க, நாங்கள் இப்போ சைக்கிள்ஸ்க்கே ப்ரொவைட் பண்ணி தரோம் தாராளமாக. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பழைய சைக்கிள் இருக்குது, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீல் ஸ்டோரூமுக்கு வந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட பழைய சைக்கிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் கொண்டு வர ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு புது சைக்கிள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென்
ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இப்போ சில சைக்கிள் எல்லாம் வீல்ஸ் தனியா ரிமூவ் பண்ணி டிக்கில வச்சு எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுலயே பண்ணலாமா? ஆக்சுவலா நீங்க கையில வச்சிருக்க சைக்கிளே பண்ணலாம். ஓகே ஓகே, ஜஸ்ட் இந்த ஃப்ரேம தூக்கி போடுங்களா. ஓகே, இந்த ஃப்ரேம தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா இதை ஓபன் பண்ணிட்டு அவ்வளவுதான். வருது ஓகே, ஒரு 15,000 நல்ல கியர் வேணும், அதுவும் 21 ஸ்பீடு தான், இது 21 ஸ்பீடு தான். ஓகே, ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கறது இந்த மாடல் வேரியண்ட்ல வருது, இதுவும் அதே மாதிரி 21 ஸ்பீடு தான், ஷிமானோ கியர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன சைஸ் ஜி வருது? 26 இன்ச்சஸ். நீங்க நானு எல்லாருமே ஓட்டிக்கலாம். ஓகே, அது மாதிரி வருது. இதுல பித்து கேரியரோடவும் வருது உங்களுக்கு, ரெண்டு கலர் வேரியன்ட் வருது, பிளாக் ரெட் வருது, அதே போல உங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கே கே சைக்கிள் தான், இந்த மாதிரி செக்மெண்ட் எடுக்கிறாங்க. அது இல்லாம கே சைக்கிள்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. காரணம் என்ன, பசங்களுக்கு அதுதான் விரும்புறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கு எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும், 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா டயர்ட் ஆகணும் பசங்க. இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா டயர்டே ஆக மாட்டானுங்க, தாராளமா ஹாப்பியா ஸ்கூலுக்கு போனாங்க, ஹாப்பியா ரிட்டர்ன் வருவானுங்க. தாராளமான சைக்கிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ், நிறைய வேரியன்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் 29 இன்ச்சஸ்ல மாடல்ல வருது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதாவது இது எல்லாமே இம்போர்ட் செக்மெண்ட்ல வருது. இந்த அளவுக்கு நல்ல ரைடிங் ஸ்மூத்னஸ் வருது, அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் நல்லா வருது உங்களுக்கு. அதே போல இந்த சைக்கிள் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு ஆன் ஆஃப் கேட்டகரி, ரெண்டு கேட்டகரி வருது. லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் இறங்காது, பாருங்க பிளாக் ஆரஞ்சு, ஓகே ஓகே,
வித் ஃப்ளோரசன் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் பேக்கிங்ஸோட இருக்கும் எங்கள்கிட்ட எப்பயுமே. ஓ ஓகே 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 ஓகே. எல்லா செக்மெண்ட் கலர்ஸும் நல்லா பார்க்க அட்ராக்டிவாக தான் இருக்கு. அட்ராக்டிவான கலர்ஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்களே சைக்கிள்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. இதிலெல்லாம் உங்களுக்கு சைடு வீல்ஸ் வேணுனாலும் சைடு வீல்ஸ் வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது இதில் கிட் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்மகிட்ட 3000 ருபீஸ்லேருந்து சைக்கிள்ஸ் வருதுங்க சார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாடல்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸில் பாருங்களேன், உங்களுக்கு வெறும் 3000 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு சைக்கிள்ஸே. ஓ ஓகே, 3000 தான். 3000 தான் வரும். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பாருங்கள், கலர்ஸ் வேரியன்ட் இருக்குது பாருங்கள் நிறையா, இந்த மாதிரி வருது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டயர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரைடிங் ஓட்டுறதுக்காக. இப்போ நம்மளுக்கு கிட்ஸுக்கு வந்து இந்த கேரியர் வந்து தேவைப்படலாம்னா கூட வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ண மாதிரி மாடல்ஸுமே வருது. இதை பாருங்க, நம்ம பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி ரிமூவ் பண்ண மாதிரி மாடல்ஸ் வச்சும் கேட்பாங்க. அதனால வச்ச மாதிரியும் மாடல்ஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம லேடி சைக்கிள்ஸ் பாருங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லேடிஸ் ஸ்கூல் கிட்ஸ் ஓட்டுறாங்க, எங்கடா லேடி சைக்கிள் பற்றி ஒன்றும் பேசவே இல்லையா அப்படின்னு போது பார்த்தோம்னா, இது எல்லாமே லேடி செக்மெண்ட்ஸ் ஓட்டுறது. இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸோட எங்கள்கிட்ட 800 கம்மியாக இருக்கும், 1000 கம்மியாக இருக்கும் சைக்கிள்ஸ் எல்லாமே. சரிங்களா? நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல ஊரில் வாங்குறீங்க, லோக்கலில் ஒரு கிராமத்தில் வாங்குறீங்க, கண்டிப்பாக வாங்காதீங்க, எங்கள்கிட்ட வாங்க வந்தீங்க அப்படின்னா. எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு, சைக்கிளை வந்து லேடிஸ் சைக்கிள் ஜென்ஸ் சைக்கிள்னு பிரிக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னாச்சு? சார், லேடி சைக்கிள் ஜென்ஸ் சைக்கிளும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இல்லைங்க சார். அவங்க ஸ்கர்ட் போட்டு ஓட்டினாலும் அவங்க ஸ்கர்ட் இடிக்கக்கூடாதுங்கிறத இந்த ட்ராப் டவுனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்க பொண்ணுங்க அப்படி கிடையாது, எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆரம்பிச்சாங்க. இந்த மாடல் ஓட்டது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் என்ன ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களேங்கிறது இதை கொடுக்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி போகிறதா ஈஸியாக இருக்கும். இல்லை, நார்மலாக சைக்கிளிங் போகிறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் பாருங்க, அந்த கேர் சைக்கிள்ஸ், அந்த ரெகுலர் யூனிசெக்ஸ் மாடல்ஸ், இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க தனித்தனியாக, தனித்தனியெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே காமனான சைக்கிள்ஸ். இன்னைக்கு பொண்ணுங்களே நிறைய பேர் ரொம்ப தைரியமான பொண்ணுங்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் நிறையவே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செக்மெண்ட் போகணும் இல்லை, அந்த மாதிரி செக்மெண்ட்டே போயிடலாம். இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸில் கூட பசங்களோட கேர்ள்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, கேர்ள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தான் ஃபஸ்ட் வரைக்கும் நமக்கு நிறையா ஹெல்த் கான்சியஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்ல அவங்க இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் சைக்கிளிங்ல கேர்ள்ஸே நிறைய சைக்கிளிங் ரேஸ் போயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், நிறைய நியூஸஸ் வந்துட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கேர்ள்ஸ் சைக்கிள்ஸ் தான், பிங்க் பர்பிள் லாவண்டர் கலர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ். ஓகே, இதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட்லேயே வருது, கேர்ள்ஸுக்குமே இம்போர்ட்டட் மாடல்ஸ் வருது. ஓ ஓகே, இந்த மாதிரி வருது ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட். சார், எங்களுக்கு கேர்ள்ஸுக்குலாம் இந்த டிஸ்க் பிரேக் சைக்கிள் இல்லையா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஓகே, இல்லாமல் டிஸ்க் பிரேக் சைக்கிள்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணுறோம். முன்னாடி சஸ்பென்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இருக்கு சஸ்பென்ஷன், டிஸ்க் பிரேக் எல்லாமே, எல்லா வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸுமே வச்சிருக்கோம். கிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி சைக்கிள்ஸ் பார்த்தீங்க, அது அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய செக்மெண்ட்ஸ் வருது. ஓகே, இது எல்லாமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பெரிய செக்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஏஜ் பை ஏஜாக வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, சரிங்களா? 4000 4500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் சைக்கிள் கேட்டகரினு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சைக்கிள் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேருந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சு, ரெண்டரைலேருந்து 3 வயசுலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சு. 3 வயசு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 3000 சைக்கிள் எடுக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நமக்கு என்ன செக்மெண்ட் வேணும், எப்படி வேணும்னா, இப்போ சில கிட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வீல் கேட்பாங்க, அது வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் சப்போர்ட் வீல் இல்லாத மாடல் எடுக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு வச்சு கொடுப்பீங்களா? தாராளமாக வச்சு தரேன். ஏன்னா குழந்தைங்க பழகணும், ஒரு 3 மாதம் ஓட்டணும், அதுக்கப்புறம் திருப்பி கழட்டிடலாம். கழட்டிட்டு அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிளே யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீல்ஸ் பெருசாக இருக்குது, இது என்ன சைக்கிள்ஸ்? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா மான்சர் சைக்கிள் சொல்லுவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நல்ல 40% இருக்கிறாங்க, நல்ல 140 kg 120 kg இருக்கிறாங்க, அவங்களாம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஹைட்டும் இருக்கும் சார் சைக்கிள். ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்டைலிஷான சைக்கிள். நீங்கள் தாராளமாக ரோட்டில் ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்களை திரும்பி பார்த்து கேள்வி கேட்காத பர்சனே இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் இதை விரும்பி ஓட்டுறாங்க. இன்றைக்கி நம்மளை போல யங்ஸ்டர்ஸ், நீங்களும் ஓட்டலாம், நானும் ஓட்டலாம், நிறைய பேர் நம்மளை போல யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கு சார் ஓட்டுறதுக்கு. இதுலேயே அதே மாதிரி 21 ஸ்பீட் கேர், இதில் கேர் இல்லாமல் ஓட்டினா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கேர் வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சுற்றுற ரொட்டேஷனே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என் கையை பாருங்களா, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்ல ரைடிங் ஸ்மூத்னஸ். ஓகே 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 ஓகே, இதில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஓட்டிக்கலாம், நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. அதே போல் இது சைக்கிளிங்க்கு இது எடுத்து ஓட்டுறாங்க, நல்லா லாங் டிஸ்டன்ஸ் போகாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே எனக்கு நல்லா வேக்கணும், ஓகே, நிறைய கன்சியூம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து ஓட்டினா நல்லாயிருக்கும், லைஃப் சூப்பராக இருக்குது. இதுலேயே அதே மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்துடும், பெரியவங்க ஓட்டுற மாதிரி சஸ்பென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வந்து லோக்கலில் ஓட்டுறதுக்கு நல்லா சூட்டபிளாக நல்லா இருக்கும், லோக்கலில் ஓட்டிக்கிறது, நம்ம நான் ரெகுலர் டெரெயினில் ஓட்டிக்கிறது நல்லா இருக்கும். நான் ஹில் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னா அது வேண்டாம், ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஏறி மெதிச்சல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னவோ ஓப்பனாக சொல்லிடணும், இது ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறது கொஞ்சம் சார், ஆனால் நம்ம ரோட்டில் டெரெயினில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், ஓகே, ரொம்ப ப்ரைஸு கம்மி தான், அஃபோர்டபுள், மற்ற கடையில் கேட்குறத விட நம்ம கடையில் 1000 கம்மியாக. சைக்கிள் இது கொஞ்சம் டயர் பெருசாக இருக்கிறனால வெயிட் கொஞ்சம் இருக்கும். ஆமாம், சைக்கிள் வெயிட் இருக்கும், அதனால ஹில் ஸ்டேஷன் நம்ம ரெகுலர் டெரெயினில் ஓட்டிக்கிறது நல்லா இருக்கும். ஸோ வெயிட்டாக இருக்கிறனால நம்ம ஓட்டும் போது ஸ்வெட் கொஞ்சம் நிறையா அதிகமாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும் ஓட்டம்.
இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த அக்சசரிஸ் எல்லாமும் வருது. அக்சசரிஸ் நம்ம அக்சசரிஸ் வருது நம்ம கிட்டே. இந்த சைக்கிளிங் ஹெல்மெட்ஸ், ஓகே ஓகே, லைட்ஸ், சைக்கிளில் ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்கு லைட்ஸ், கிட்ஸ் ஓட்டுறதுக்கு ஹெல்மெட்ஸ், ஓகே, வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், லைட்ஸ், பின்னாடி சீட் குஷன்ஸ், ஓகே, இது போல நமக்கு எது அக்சசரிஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கேயே எடுத்துக்கிற மாதிரி அக்சசரிஸ் வந்து இருக்கு. ஒரு சில அக்சசரி நான் பெல்லு லாக்கில் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. லைட்ஸ், இந்த மாதிரி மொபைல் பவுச்சஸ், ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணல. இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது என்ன பெல்லே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு. ஆமாங்க சார், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இது கிட்ஸுக்கு வர பெல்ட்ஸ். இது நீங்கள் அதில் ஃப்ரேமில் மாட்டிட்டு அடிச்சிங்கனாலே இந்த ஃப்ரேமோட ஸ்டீலோட இது அடிச்சு சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்டான மியூசிக் நல்லாயிருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து சும்மா ஷோக்காக வச்சிருக்கிறது. மற்ற சைக்கிள்ஸ்லாம் குட்டி குட்டி சைக்கிள்ஸு, லைட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வருது. இது என்னப்போ போட்டு பார்த்தது, இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வருது உங்களுக்கு, ஓகே, நல்லாயிருக்கும். இது எல்லாமே பேட்டரியாச்சு. பேட்டரி ஆப்ஷன்ஸ், பேட்டரி ஆப்ஷன்ஸும் வருது உங்களுக்கு. அதே மாதிரி யூஎஸ்பிக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நம்மகிட்ட லைட்ஸில் எல்லாமே. ஜி, இப்போ பேபிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல? ஆமாங்க சார், கிட்ஸு, சின்ன சின்ன குழந்தைங்கலாம், அவங்களுக்கான சைக்கிள் அப்படி பார்க்க இருக்குங்க சார். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம. இது எல்லாமே நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேபி சைக்கிள், கிட் சைக்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதம் குழந்தைக்கு வாக்கர் வாங்குறதுனால இங்கே வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. இல்லை ஒரு 8 மாதம் 9 மாதம் அவன் உட்கார ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா சைக்கிள்ஸ் வேணால் சைக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊர் கிராமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கிடைக்காது. வீல்ஸ்லேயே லைட்ஸ்லாம் வந்துடும், ஓகே ஓகே ஓகே, டிஃப்ரெண்டாக லைட்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. இது போல் உங்களுக்கு 3 வீல்லையுமே லைட்ஸ் வேணால் லைட்ஸ் இருக்குது. ஓகே, இல்லை லைட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பேரண்ட் கண்ட்ரோலில் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பேக்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே, மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே ஓகே, பேசிக் மாடல்ஸ் இது எல்லாமே உங்க நம்ம கிட்ட அவைலபிள். இப்போ வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கான சைக்கிள் வந்து என்ன பிரைஸ்ல இருந்துச்சு நம்மளுக்கு? 800 ரூபாய்ஸ்ல இருந்து பேபி சைக்கிள் ஸ்டார்டிங். 800 ல இருந்து ஸ்டார்டிங். ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட. ஓகே, கிட் செக்மெண்ட்ஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள்ஸுமே வருது. ஓகே, இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் கார்ஸுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓ ஓகே, இந்த மாதிரி ஜீப்ஸ் எல்லாமே. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் தேடி போய் பம்பாய் தான் போகணும் அப்படின்னா இல்லை, நம்ம கிட்டே கிடைக்கும் உங்களுக்கு. இது வெயிட் கெப்பாசிட்டினா என்ன வெயிட் ஜீப்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜீப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜீப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 12-15 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஜீப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி மாடல் ஜீப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, லைஃப் எல்லாமே சார்ஜிங் டைப் தான். எல்லாமே சார்ஜிங் டைப்ங்க சார். இம்பார்ட்டன்ட் டிசைன்ஸ் தான், எதுவுமே லோக்கல் மேடே கிடையாது. எல்லாமே லைஃப் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ஃபெராரி மாடல். ஓகே, நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ரைடிங்கே நல்லாயிருக்கும். இது பாருங்க மினி கூப்பர் மாடலில் வருது, பிஎம்டபிள்யூ மாடல் வருது, உங்களுக்கு வெஸ்பா பைக் மாடல் வருது, ஆர்எஃப்ஐ வருது, என்ஃபீல்டு மாடல் வருது. ஸோ இதெல்லாம் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. இல்லை ஓகே, உங்களுக்கு வர முடியாத தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மாடல் சொல்கிறேன், உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். என்ன ப்ரைஸில் இருந்து ஜி ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000-6,000 அந்த ப்ரைஸ் வந்து வருதுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சார். அவங்களால ஈஸியாக யாராலையும் வாங்கி கொடுக்க முடியுங்கிற ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்க சார். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10,000-15,000-20,000 சாதா சின்ன காரியாக வந்துருக்குறோம், எங்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே விலை கம்மி தான். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் இருப்பாங்க, இஎம்ஐ எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கான இஎம்ஐ இஎம்ஐ நீங்கள் சைக்கிளுக்கு வேணாலும் இஎம்ஐ இருக்குங்க சார். எங்கள்கிட்ட சைக்கிளுக்கு மட்டும் தான் இல்லை, சைக்கிளுக்கு உங்களுக்கு இஎம்ஐ வேணாலும் எங்கள்கிட்ட இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணி தரோம், எங்கள் சைட்லேருந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பஜாஜ் கஸ்டமராக இருந்தால் மட்டும் போதும், எனக்கு உங்களோட மொபைல் நம்பர் மூலமாக நான் உங்களுக்கு இஎம்ஐ நான் ப்ரொவைட் பண்ணி தரேன் தாராளமாக, சரிங்களா? இனிஷியல் அமௌண்ட் எதுவுமே இல்லாமலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் நான் கொஞ்சம் முன்னாடி கட்டிக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் டியூ கம்மியாக வர மாதிரி என்ன மாதிரி ஹெல்ப் வேணால் நாங்கள் பண்ணி தரோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இசிஇஎம்ஐயும் அவைலபிளாக தான் இருக்குது. இசிஇஎம்ஐ அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ கைஸ், நம்மளால் எல்லா சைக்கிளுமே கவர் பண்ண முடியல, நம்மளால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடல்ஸுமே நான் காட்டியிருக்கேன். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரும் இருக்குது, நம்ம வீடியோ மிடில்லே சொல்லியிருப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சீலாங்கப்பட்டி பைபாஸில் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ரோட்ஸில் வந்து கௌரி தேட்டர் இருக்குது, இல்லை கஸ்தூரி கௌரி தேட்டர், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வில்ஸ்ன்னு பெருசாக ஒரு போர்டு இருக்கும் தேட்டர் பக்கத்துலேயே. ஸோ அங்கே போனாலும் இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்கும். அண்ட் தென் ஜி, சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த கேட்டகரி ஃபுல்லாகவே அங்கே ஃபைவ் ரோட்ஸில் இருக்கும், எல்லா கேட்டகரி அங்கே இருக்குங்க சார். இங்கே ஒரு ஸ்பெஷலைஸ் ஒரு சில மாடல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஷோரூமுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் இருக்கும், இந்த இந்த எங்கள் ஷோரூமில் ஒரு ஸ்பெஷலைஸ் இருக்கும், அந்த ஷோரூமுக்கு ஒரு சில ஸ்பெஷலைஸ் இருக்கும். ரெண்டுமே பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஷோரூமில் லைக் பண்ணி இங்கே வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சாங்க, உங்களுக்கு இங்கே நியர் பைக்கு நாங்கள் இங்கே வச்சிருக்கோம், அங்கே உள்ள நியர் பைக்கு அங்கே வச்சிருக்கோம். இல்லை சார், நான் இந்த கடைக்கு தான் வரணும், தாராளமாக வாங்க, வெல்கம், ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல், காலை தாராளமாக வந்து எடுங்க, நல்லாயிருக்கும், நல்ல ப்ரைஸ், எங்கள்கிட்ட டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கான வேணுங்கிற எக்ஸ்சேஞ்சு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பழைய சைக்கிள் கொடுத்துட்டு புது சைக்கிளுக்கு என்னவோ அந்த அமௌண்ட் மீது உள்ள அமௌண்ட் மட்டும் கட்டி நீங்கள் புது சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் இந்த ஒரு ஆஃபர் பண்ணித்தரோம். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஆஃபர்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம். சேலம் டாக்கி, சேலம் டாக்கி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. உங்கள்கிட்ட ஏதோ பழைய சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு புது சைக்கிளோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இவரோட நான் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இவர் கால் பண்ணிங்கன்னா இவர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனி டைன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.